ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா விஷ்ணு விசால் மற்றும் விக்ராந்தை வைத்து லால் சலாம் என்ற திரைப்படத்தை இயக்கி வருகிறார். இதன் முதல் கட்ட படப்பிடிப்பு ஏற்கனவே மும்பை திருவண்ணாமலையில் நடந்து முடிந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட படப்பிடிப்பு புதுச்சேரி AFT மில்லில் கடந்த 1 தேதி முதல் நடைபெறுகிறது. இதற்காக புதுச்சேரியில் ரஜினி தங்கியுள்ள நிலையில் படப்பிடிப்பில் ரஜினியை காண நாள்தோறும் ரசிகர்கள் கூடுகிறார்கள். நாள் கூட்டத்தை கட்டுப்படுத்த மில் நுழைவாயில் பூட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் படப்பிடிப்பில் நடிகர் ரஜினிகாந்தை காண நேற்று ஏராளமான ரசிகர்கள் கூடினார்கள். இதனால் கடலூர் சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மாலையில் படப்பிடிப்பு முடிந்தவுடன் வெளியே வந்த ரஜினி காரில் முன்புறம் திறந்து ரசிகர்களை கையெடுத்து கும்பிட்டு நன்றி தெரிவித்த வண்ணம் தங்கும் விடுதிக்கு சென்றார். இதனையடுத்து கடலூர் சாலையில் போக்குவரத்து சீரானது. இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.